வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம த சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக்ன்ற புக்கோட தமிழ் ஆடியோ புக் சீரீஸ்ல செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சாப்டரை பார்க்காதவங்க மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டாபிக் உள்ள போகலாம். சாப்டர் 2, ஹாப்பினஸ் இஸ் அ ப்ராப்ளம். முன்னொரு காலத்துல ராஜா ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனை எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம வாழ வைக்கணும்னு நினைச்சாரு. அதனால எல்லா வசதியும் அவர் அரண்மனைக்குள்ளேயே ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த பையன் அரண்மனையை விட்டு வெளியே போகவே அவர் வைக்கல. ஸோ அந்த பையன் அப்படியே ரொம்ப வருஷமா அந்த அரண்மனையிலேயே வாழ்ந்துட்டு வந்தான். அந்த அரண்மனையை நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. விதவிதமான உணவு இருந்துச்சு. இப்படி எல்லா சௌகரியமும் அந்த அரண்மனைக்குள்ளேயே அவருக்கு இருந்துச்சு. ரொம்ப காலமா இப்படியே இருந்தது அந்த பையனுக்கு ஒரு வெறுமையை கொடுத்துச்சு. இதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையா அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த சவருக்கு அப்புறம் அப்படி என்ன தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சான். அதனால அரண்மனையை விட்டு யாருக்குமே தெரியாம ஒரு நாள் வெளியே போனான். அங்க போனா நிறைய மக்கள் நிறைய விதமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வயசானவங்க இருந்தாங்க. சில பேருக்கு உடம்பு சரியில்லை. இதெல்லாம் பார்த்த அப்புறமா அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இதுதான் வாழ்க்கையான்னு அந்த பையன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அரண்மனைக்கு வந்து மறுபடியும் அவன் அதையே யோசிச்சுட்டு இருந்தான். அப்புறமா வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டான். இனிமே நான் அரண்மனைக்கே போக மாட்டேன்னு எல்லா மக்கள் கூடவும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தான். அவங்ககிட்ட இப்போ எந்த காசோ பணமோ இல்லை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். எந்த ஒரு சாப்பாடும் அவனுக்கு கிடைக்கல. பிச்சை எடுத்தான். ரோட்டில் சகதியிலலாம் படுத்து தூங்கினான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கத்தும் வாழ்க்கையில் எந்த ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கல. வாழ்க்கையோட எந்த ஒரு புரிதலையும் அவனுக்கு ஏற்படுத்தலை. அதுக்கப்புறமா அவன் அப்படியே போய் ஒரு ஆற்றுக்குள்ளே இறங்குறான். அங்கே நல்லா குளித்தான். அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டு எப்போ இந்த உலகத்தை பற்றின ஒரு புரிதல் எனக்கு கிடைக்குதோ அப்போ தான் நான் இந்த இடத்த விட்டு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடி தியானம் செய்ய ஆரம்பித்தான். அவர் தான் புத்தர். நம்ம வாழ்க்கை எல்லாமே கஷ்டங்களும் வழிகளும் நிறைஞ்சது. புத்தருக்கு எல்லா வசதியும் கிடைச்சப்பையும் அது அவருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கல. பணக்காரங்களாக இருக்கிறதாலேயே சில கஷ்டங்களை சந்திக்கிறாங்க. ஏழைகளாக இருக்கிறதாலேயே சில கஷ்டங்களை சந்திக்கிறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலியே இல்லாதவங்க அதனால் சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேமிலியாலேயே சில கஷ்டங்கள் ஏற்படுது. இதனால் எல்லா கஷ்டங்களும் ஈக்குவல்னு நான் சொல்ல வரல. சில கஷ்டங்கள் நமக்கு ரொம்ப வலியை தரும். சில கஷ்டங்கள் நமக்கு கொஞ்சம் கம்மியான வலியை தரும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். இப்படி இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது என்கிட்ட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இவங்க என் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைப்போம். ஆனால் அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஏன்னா இயற்கையாகவே நாம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடைய மாட்டோம், மகிழ்ச்சி அடைய மாட்டோம். நாம் எப்போவுமே நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றை நினச்சி தான் கஷ்டப்படுவோம், வருத்தப்படுவோம். அப்புறமா டிசப்பாயின்ட்மெண்ட் பாண்டா அப்படின்னு ஒரு சூப்பர் ஹீரோவை ஆத்தர் வச்சிருக்காரு. இந்த பாண்டாவோட சூப்பர் பவர் என்னன்னா அது மக்களோட காதில் போய் அவங்க கேட்க விரும்பாத சில கடினமான உண்மைகளை அவங்க காதில் சொல்லும். எக்ஸாம்பிள், நல்லா பணம் சம்பாதிக்கிறது நமக்கு வேணால் நல்லா ஃபீல் ஆகலாம், ஆனால் அதனால உண்மையான அன்பையும் பாசத்தையும் நம்மளால் வாங்க முடியாது. அதை வச்சு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண வேணால் ட்ரை பண்ண முடியும். செகண்ட் எக்ஸாம்பிள், ஆமாம் இந்த பிரச்சனையில் தப்பு என் மேலே தான் இருக்குது, இதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இந்த மாதிரியான உண்மைகள். ஸோ இந்த மாதிரியான கசப்பான உண்மைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த உண்மைகளை நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிப்பீங்க. ஆமாம் இது இப்படி தான் இருக்குது, இது தப்பு, இதை நான் மாற்றிக்கணும். இப்படி நம்ம ஏற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் அது உங்கள் மனசை அப்படியே கிழிச்சு உங்களை ஒரு இருட்டுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த இருட்டை கடந்து நீங்கள் வெளியே வரப்போ உங்களோட ஃபியூச்சர் இன்னும் பிரைட்டாக மாறி இருக்கும். அடுத்ததாக பெயினை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பெயின், அதாவது நம்ம உடம்புல ஏற்படுற வலி. இது நம்ம மூளைக்கு ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்குது, ஒரு தகவலை அனுப்புது. நாம் ஒரு கூர்மையான பொருள் மேலே கையை வைக்கும்போது அது நமக்கு ஆபத்தானது அப்படின்னு ஒரு தகவலை நமக்கு சொல்லுது. இந்த வலி நமக்கு பிடிக்காட்டினாலும் இது ஒரு வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த வலி இருக்கிறதால தான் இந்த கத்தி ஆபத்தானது, இதை வச்சு குத்தினா உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னு இந்த வலி ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுக்குது. ஸோ வலிகளை நம்ம விரும்பாட்டியும் அது நமக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த வலிகள் நமக்கு தேவைப்படுது. ஃபிசிக்கல் பெயின் மாதிரியே நமக்கு சைக்காலஜிக்கல் பெயினும் ஏற்படும். அது எப்படி ஏற்படுதுன்னா, ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, நமக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை அது நமக்கு தெரியப்படுத்தும். ஃபிசிக்கல் பெயின் மாதிரியே சைக்காலஜிக்கல் பெயின் நமக்கு பிடிக்காட்டினாலும் அதுவும் நமக்கு ஒரு வகையில் தேவைப்படுது. இந்த மாதிரி எமோஷ்னலாக சைக்காலஜிக்கல் பெயினை நம்ம ஃபீல் பண்ணும்போது மென்டலாக நம்மளை ஸ்ட்ராங்காக மாற்றும். யாராச்சும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறப்பையோ எதுலையாச்சும் நம்ம தோக்குறப்பையோ அது நமக்கு வலியை கொடுக்கும். ஆனால் அந்த வலி நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த வலி நமக்கு பல பாடங்களை சொல்லித்தரும். அந்த தவறுகளை நம்ம மறுபடியும் ஃபியூச்சரில் பண்ணாமல் இருக்க அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக, ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் சால்விங் த ப்ராப்ளம். பிரச்சனைகள் வர்றது எப்பவுமே நிற்க போகிறது கிடையாது. ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற ஒரு பிரச்சனை வரும், இல்லாட்டினா அந்த பிரச்சனையே நமக்கு வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். ஹாப்பினஸ் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம தீக்கிறப்ப வரும். நாம் அந்த பிரச்சனையை தீக்கணுன்றப்ப அதுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறது ஃபியூச்சரில் இதே மாதிரி வரப்போகிற அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்.
சில பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும், சில பிரச்சனைகள் பெருசாக இருக்கும். அது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, அவ்வளோதான். இது சிம்பிள் தான், ஆனால் சில பேர் ரெண்டு காரணங்களுக்காக இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் ரீசன் டினையல். சில பேர் அவங்களோட பிரச்சனையை கண்டுக்காமல் விட்டுருவாங்க, அவங்க ரியாலிட்டியில் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, அதனால் இந்த பிரச்சனையை விட்டுட்டு வேறு எதுலையாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறப்ப ஷார்ட் டேர்மில், அதாவது அந்த நேரத்தில் நல்லா ஃபீல் ஆகலாம், ஆனால் ஃபியூச்சரில் அது நிறைய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். செகண்ட் ரீசன் விக்டம் மென்டாலிட்டி. சில பேர் இந்த பிரச்சனை என்னால் தீர்க்கவே முடியாது, என் கையில் எதுவுமே இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னை சுற்றி இருக்கவங்க தான் இதுக்கெலாம் காரணம், அது அப்படியாச்சு இது இப்படியாச்சுன்னு அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாத்து மேலேயும் பழிய போடுவாங்க, அவங்க பொறுப்பை ஏற்றுக்க மாட்டாங்க. இதுவும் ஷார்ட் டேர்மில் வேணால் அவங்களுக்கு நல்லா தெரியலாம், ஆனால் லாங் டேர்மில் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிட்டே வரும், அவங்களுக்கு இதே மாதிரி மனரீதியான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்ததா எமோஷன்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட். நமக்குள்ள ஏற்படுற உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஒரு ஃபீட்பேக் மாதிரி, எப்படி ஒரு சூடான சட்டியில் நம்ம விரல வைக்கும்போது அது நமக்கு சுட்டு இனிமே அதில் கையை வைக்கக்கூடாதுன்னு தோணுதோ, அதே மாதிரி தான் எமோஷன்ஸும். ஒரு விஷயம் நமக்கு நல்லதாக தெரியுதா கெட்டதாக தெரியுதான்னு நமக்கு தெரியப்படுத்தும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஏன் ஏற்படுதுன்னா, ஏதோ ஒன்று நமக்கு தப்பாக நடக்குது, அதை சரி செய்ய நாம் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுது. பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஏன் ஏற்படுதுன்னா, நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதனால் நமக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது. ஆனால் இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கொஞ்ச நேரத்திலே நம்மளை விட்டு போயிடும், ஏன்னா அதுக்கப்புறமா புதுசாக நமக்கு ஒரு பிரச்சனை உருவாயிடும். இப்போ நம்ம எதை நினச்சி சந்தோஷமாக இருக்கமோ, ஃபியூச்சரில் இதே சந்தோஷத்தை அது நமக்கு கொடுக்காம போகலாம். ஏன்னா இயற்கையாகவே நம்ம மனசு இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். இதை சைக்காலஜிஸ்ட் ஹெடமிக் ட்ரெட்மில் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த சில விஷயங்களே நமக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். எக்ஸாம்பிள், நமக்கு மேரேஜான அப்புறமா நம்ம பார்ட்னர் கூட சண்டை வரலாம், நாம் ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறமா அந்த வீடு ரிப்பேருக்கு நிறைய செலவு பண்ணலாம், நாம் ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டு அதை விரும்பி போயிருப்போம், ஆனால் அந்த வேலையில் சேர்ந்த அப்புறமா அந்த வேலை நமக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ எந்த ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சோ, அந்த விஷயமே நமக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துருக்கு. இந்த மாத்திரையை நம்ம முழுங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நம்ம எல்லோருமே நமக்கு ஒரு அல்டிமேட்டான ஹாப்பினஸ் கிடைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதாவது இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழலாம், எல்லாமே நமக்கு பிடிச்சதாக தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு இடமே கிடையாது. இந்த பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. சூஸ் யுவர் ஸ்ட்ரகிள். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். வாட் பெயின் டு யூ வாண்ட் இன் யுவர் லைஃப்? வாட் ஆர் யூ வில்லிங் டு ஸ்ட்ரகிள் ஃபார்? வாழ்க்கையில் எந்த வழியை ஏற்றுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க? எதுக்காக போராட நீங்கள் தயாராக இருக்கீங்க? ஏன்னா எதுவுமே ஈஸியாக இருக்க போகிறதில்ல. எக்ஸாம்பிள், நிறைய பேர் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் அவங்க உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க ஜிம்முக்கு ரெகுலராக போய் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, அவங்க டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் அதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு உங்களுக்கு வர கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நீங்கள் மலையேறி மேலே போகிறப்ப அது எப்பவுமே முடிய போகிறதே கிடையாது. நீங்கள் மேலே ஏறி போயிட்டே தான் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு இடம் வரும், அங்கே நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், அதுக்கப்புறமா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்ல வர பாயிண்ட்டே நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்கல. நீங்கள் மலையேறி போகிறது தான் உங்களோட ஹாப்பியே. அந்த மாதிரி நீங்கள் மலையேறி மேலே போகிறது தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இதோட செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாருக்கு அனுப்புனா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அறிவு களஞ்சியம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.